ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் இன்ஃபோ. ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரோட ஓஎம்ஆர் சீட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு. நம்ம குரூப் ஃபோரில் கொடுக்குற ஓஎம்ஆர் ஷீட் வந்து எக்ஸாக்டாக இது கிடையாது, இது வேறு. ஆனால் கிடைச்ச மாடலில் இதை பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, ரோல் நம்பரு, செட்டு, சப்ஜெக்ட் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது எதுவுமே ஃபில் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா அவங்களே வந்து உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்க்கான நேமு, ரோல் நம்பரு, எந்த சென்டரில் எழுதுறீங்க எல்லாமே டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களுக்குன்னு நீங்கள் வருது அப்படின்னா அது உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டு, டீட்டெயிலாக உங்களுக்குன்னே போட்டு வந்திருக்கும். ஸோ நார்மலாக கொடுக்குற ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், கொஷின் புக்லெட் நம்பர் இல்லை சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும் பிளாக். அதில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க, அதில் மேலே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து எழுதினா மட்டுமே போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் ஆன்சர்ஸ் தவிர எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டைம் சொல்லுவாங்க, அப்போ வந்து நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் அந்த ஓஎம்ஆர் பிளாக். ஓகேங்களா? எக்ஸாக்டாக 40 40 40 கொடுத்து ஒரு 5 ரோ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா 30 30 6 கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 30 30 கொடுத்து 6 கொடுத்தாலும் 10 பட் அடுத்து 17 ரோ நிற்கும். பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி கரெக்டாக முடிவெடுத்துக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 40 40 5 தான் கொடுத்துருவாங்க. இதை ஸ்டாண்டர்டான பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இதை ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குதோ, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன். இந்த சர்க்கிளில் ஏபிசிடி 4 இருக்குது அப்படின்னா அந்த 4 பி தான் ஆன்சர் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பி அப்படிங்கிற சர்க்கிளுக்குள்ளே மார்க் பண்ணணும், உள்ளே கேப் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணி ஷேட் பண்ணுறது வந்து சர்க்கிளுக்கு வெளியும் போகக்கூடாது. அதுதான் கரெக்டான மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குஷின் பேப்பருக்கு பின்னாடியும் சரி, ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடியும் சரி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. அதிலேயே போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிளை வந்து எப்படி ஃபுல்லாக ஷேட் பண்ணணும், எது பண்ணால் தப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஃபில் பண்ணிருந்துருங்க. இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ஒன்று வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக எழுதிக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னா சரி இப்போ முடிச்சுட்டு கேப் போட்டுட்டு அப்புறமா எழுதிக்கலான்னு கேப் போடுவீங்கல்ல, அந்த கேப் வந்து இந்த சின்ன கேப் கொஷின்ஸ் வந்து நெருக்கமாக கொடுத்துருக்கறனால ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கொஷின் பேப்பரில் இருக்கிற லாஸ்ட் ரஃப் பேஜ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கொஷின் நீங்கள் விட்றீங்க அப்படின்னா எந்த கொஷின் நான் விட்டுட்டு அடுத்த கொஷின் போகிறேன்னு சொல்லிட்டு ரஃபாக ஒரு நம்பர் போட்டுருங்க. ஒரு பேஜுக்கு 10th கொஷின் நான் எழுதுகிறேன், 11th விட்டுட்டு நான் 12th கொஷின் போகிறேன் அப்படின்னா பின்னாடி டக்குன்னு ஒரு செகண்ட் கொஷின் பேப்பரில் லாஸ்ட் பேஜ் திருப்பி 11 அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் 12th கொஷின் எழுத ஆரம்பிங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர். எழுதிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து எது விட்டுட்டோன்னு தேடுறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்காது. அதுக்காக அந்த ஐடியாவை சொல்கிறேன். இன்னொன்று வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா எத்தனை கொஷின்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எந்த நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, அதனால் நீங்கள் எந்த கொஷினும் விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு வேளை டைம் பத்தலை நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, பிளாங்காக விட்டுருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கொஷின் புக்லெட்டில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கிற ஒரு வேர்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்கு அப்படின்னா கொஷின் புக்லெட் நம்பரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது தப்பாக ஃபில் பண்ணிட்டாலோ இல்லை வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுட்டாலோ ஒன்று பேப்பர் இன்வாலிட் ஆகும், இல்லை அப்படின்னா அதுக்கான மார்க் குறைக்கப்படும், இல்லை அடித்து திருத்தல் எடுத்திருந்தாலோ அதுக்கான மார்க் 1 மார்க் 2 மார்க் குறைப்போம் அப்படின்னு தான் போட்டிருக்கே தவிர கொஷின் அட்டன் பண்ணி அது தப்பாக இருந்தால் எந்த நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட் நல்லா இப்படி தான் இருக்குது. கிடைச்சா ஆன்லைனில் கிடைச்சா எடுத்து பிரிண்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் கடைசி நாளில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், கடைசி நாள் எக்ஸாமுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தனி வீடியோவாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா தெரியாத கொஸ்டினுக்கு வந்து எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, இல்லை தெரிஞ்ச கொஸ்டின் வந்து எப்படி தப்பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறதுங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் சாம்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you.